சிம்பு நடிப்புல கௌதமனன் இயக்கிட்டிருக்க படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துல சிம்பு, கயாடு லோகர், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. 2010 கௌதமனன் சிலம்பரசன் ஏஆர் ரஹ்மான் கூட்டணியில் ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் செம்ம ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க கூட்டணியில் ரிலீஸ் ஆன அச்சம் 80 மடமேடா திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. இந்நிலையில் இந்த கூட்டணி மறுபடியும் இணையிற படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதற்கிடையில் இந்த படத்தில் பலரும் இணையக்கூடிய செய்திகள்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இன்னொரு நட்சத்திரம் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன பாவக்கதைகள் திரைப்பட தொகுப்பில் வெற்றிமாறன், சுதா கொங்காரா, விக்னேஷ் சிவன், கௌதம் மேனன் ஆகிய 4 இயக்குநர்கள் 4 திரைப்படங்களை இயக்கியிருந்தாங்க. இதில் ஒரு திரைப்படத்தை கௌதம் மேனன் இயக்கியிருந்தார். அதில் அவரும் நடிக்கவும் செஞ்சிருந்தார். அந்த படத்தில் சிம்ரன் மற்றும் ஏஞ்சலினா ஆபிரகாம் அப்படின்ற குழந்தை நட்சத்திரமும் நடிச்சிருந்தாங்க. இதில் குழந்தை நட்சத்திரம் ஏஞ்சலினா ஆபிரகாம் தான் இப்போ கௌதம் மேனன் சிம்புவோட வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் இணைஞ்சிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது.